அண்ட் என் குயின்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தயாங் ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். அந்த ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட்டு. ஸோ ஓகேங்களா, எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரெண்டு இதையும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இன்னசென்ட் பேபியை போட்டுறேன், அது வேண்டாம். ஓகேங்களா, இதோட செகண்ட் பார்ட்டை வந்து பார்த்துடலாம். அண்டு வந்து நான் என்னோடய இன்னொரு சேனல் வந்து வீடியோ நான் போட்டுடுறேன். ஸோ போய் பாருங்க, அதுக்குள்ளே நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம்னு போட்டிருப்பேன். ஸோ அதோடய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ பார்க்குறப்ப கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேடா, வாங்க ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டு எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, நீங்களும் தயாங்க கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதோட தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ தயாங்க அவங்க வீட்டுக்கும் போயிட்டான், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஐயோ செம்மையாக இருந்துச்சுல, அவனோட லிப்ஸ் திக்கல லிப்ஸு செம்மையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு ஈவினிங் போல தான் ஆகுது. அந்த ஈவினிங் டைமில் தயாங்க இப்போ உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். ஓயன் ஓயன் இருக்கியா, ஓயன் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி தயாங்க வந்து கூப்பிட்டு இருக்கான். நீங்கள் வேறு வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து வெளியே வரீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுவா பார்க்குக்கு போகலாம் வாயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். எதுக்கு இப்போ எதுக்கு பார்க்குக்கு, சும்மா யோங்டன் தான் நான் சொன்னல அதுக்கு தானே வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அதுக்குள்ளே தான் நீ இப்படிலாம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏ ஓட்டே இதை மேலே சொல்லக்கூடாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சரி ஓகே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரியாக வந்து கூப்பிட்றான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு நீங்களும் கூட வந்து போகிறீங்க. இப்போ பார்க்குக்கும் போயிட்டீங்க. பார்க்குக்கு போனால் அங்கே நல்லா குட்டி குட்டி குஞ்சான்ஸ்லாம் அங்கே தான் இருக்குதுங்க. அதுங்களாம் பார்த்துட்டு ஏய் தயம் நீ என்ன யங்டன் கூட்ட திரும்ப வந்துட்டியா, சரி வா என் கூட வந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்து கூப்பிடுறான். அவளை பார்த்துட்டோம், இல்லை நான் ஒயன் கூட வந்திருக்கேன். ஸோ நான் ஒயன் கூட விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தயங்க சொல்கிறான். ஏய் என்ன அவள் கூட தான் விளையாடுப்பியா, என் கூட விளாண்டு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பாப்பா வந்து கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு தயங்கு இல்லை நான் ஒயன் கூட தான் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இப்போ நீ என் கூட வரியா இல்லையா, இல்லைன்னு வச்சுக்கவேன் உன்னை கிஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன், புரியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பாப்பா கேட்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டிட்டு என்ன நீ வீசுகிற குட்டி கொஞ்சம் அப்போடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவளை தொத்து விடுறீங்க. ஏ ஓயன் என்னவே அடி அடிக்கிற இருட்டி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் அங்கேருந்து போயிட்றா. அப்படியே வந்து தயங்க பார்க்குறீங்க. தயங்க உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை கிஸ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஏன் அப்படி கேட்குற, அதுவா அதான் அவ சொன்னான்ல ஆமாம் கிஸ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து சொல்கிறீங்க. அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஆமாம் ஆமாம் சூன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ ஓகே நீ நான் யங் டைன் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் பார்க்கெலாம் ப்ளே பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கும் வரீங்க. வீட்டுக்கு வந்தால் கேட்டுக்கிட்ட வரும்பொழுதே அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓடியறா. தயாங்க எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். தயாங்கும் ஜீஷு நீ எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஹக் பண்ணிக்கிட்டே தான் இப்போ அவளும் எந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ தான் வந்தேன் தயாங்க அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து சொல்கிறான். இப்போ அப்படியே வந்து நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்து முறைக்கிறீங்க. தயாங்க உங்களை பார்க்குறான். ஓயன் இது ஜீஷு என்னோட கசின் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ கசினா, சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து வேகமாக வீட்டுக்கு போயிடுங்க. அதுக்குள்ள தயாங்க ஓயன் ஓயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, கடகன்னு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. எவ்வளோ திமுக இருந்தால் அவங்கள வந்து ஹக் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம கோவம் வருது. சரின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. உனக்கு கோக்கமாக ஒருத்தவங்க வந்து பேசினா பேசவே கூடாது நம்ம அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எப்பயுமே வந்து தயாங்க வந்து மார்னிங் எழுந்தோடனே யங்டனை கூட்டிகிட்டு கார்டனை வந்து ப்ளே பண்ணுவான். ப்ளே பண்ணும்போது அந்த காம்பவுண்ட்கிட்ட வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் வந்து அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. பட் இன்றைக்கின்னு பார்த்தா அவன் வந்து வரவே இல்லை அந்த காம்பவுண்ட்கிட்டே. நீங்களும் பார்க்குறீங்க என்ன இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காம்பவுண்ட்கிட்ட வந்து பார்க்குறீங்க. பார்த்தா யங்டன் அண்ட் அந்த பொண்ணு தயாங் மூணு பேர் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்களுக்காக செம்ம காண்டாகுது. இப்படி இப்படிலாம் தேடி வந்துச்சு ஏன் கூட பேசாமல் அவங்க கூட வந்துட்டோம் அவங்க கூட போய் விளையாண்டுட்டு இருப்போம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனையும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணு உங்களை ஏதாச்சியாக வந்து பார்த்துட்றா. ஏ ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும்
ஹாய் ஹாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சலிச்சிட்டு சொல்கிறீங்க. இப்போ தயங்க உங்களை பார்த்துட்டு ஓ ஏன் வா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து உங்களை கூப்பிட்டதும் உனக்கு தான் விளையாட ஆள் கிடச்சிச்சு, இனி என்ன எங்கே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஒயன் வா ஒயன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிடுறான், வர முடியாது இப்போ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படியே அவனுக்கு சோகமாக எடுத்து அவன் என்ன வச்சு எதுக்கு என்கிட்ட இப்படி கோமா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். என்ன கோமா பேசுகிறாங்க, நான் எப்பயும் போல் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீ இப்படிலாம் பேச மாட்டேன், நீ சைலண்ட்டாக அழகாக எனக்கு கிஸ் பண்ணிவிட்டு ஏ டே 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 என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விடுறான். உனக்கு கொன்றும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கையை காட்டுறீங்க. அவன் அப்படியே அமைதியாகிடுறான். இப்போ அந்த பொண்ணு என்ன சொன்ன தயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறதுக்குள்ள தயம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். வந்ததும் நீங்கள் அவனை அப்படியே பிடிச்சிட்டு இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓ ஆமாம்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி போ அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுங்க. அவன் நீங்கள் போகிற வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருக்கான், பட் நீங்கள் வந்து திரும்பியே பார்க்கல. அப்படியே நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கும் போயிட்டீங்க, அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. சரி தயங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயங்க வீட்டுக்கும் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க, பட் யாருமே ஓப்பன் பண்ணல. டோர் ஓப்பனில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தால் செம்மையாக சவுண்டு வச்சு சாங் வச்சு ஒரு லவ் சாங் ஓடிட்டுருக்கு. அதில் தயங்கும் அந்த பொண்ணும் அப்படியே வந்து கப்பலாக வந்து டான்ஸ் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்ததும் செம்ம காண்டாகுது, செம்மையாக அப்படியே வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க அந்த இடத்துல. அப்படியே வந்து தயங்கும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், அப்படியே சிரிச்சு சிரிச்சு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். உங்களுக்கு சமக்காண்டாயிடுச்சு, சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா அவன் தயங்க உங்களை பார்த்துட்டான். ஓ ஏன் வந்துட்டியா வா நம்மளும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிடுறான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, திரும்பிட்டு அப்படியே வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறீங்க. அதுக்குள்ளே தயங்க உங்கள் பின்னாலே வரான். ஓ ஏன் ஓயன் எங்கே போகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டிக்கிட்டே பின்னாலே வரான். பட் நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்கல, நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டோட அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டுருக்கீங்க. அதுக்குள்ளே தயங்க வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஓயன் வா விளையாடலாம், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியாக வந்து சொல்கிறான். ஓ மிஸ் பண்ணுறியும் உனக்கு தான் அவன் இருக்கான்டா, என்ன அதுக்கு கூப்பிட்ற விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட கையெடுத்து விட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க. இல்லை இல்லை யான் இப்படி பேசுகிறேன் ப்ளீஸ் நீ நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் உன் கூட நான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியாக வந்து சொல்கிறான். நான் வர முடியாது உன் கூட விளையாடுறதுக்கு, உன் கூட விளையாடுறதுக்கு தான் பற்றி வந்திருக்காள் அவன் கூட விளையாடு, ஏன் இப்படி பேசுகிறேன் ஜீஷு அவன் ஃப்ரெண்டு அதான் என் கூட விளையாண்டுட்டு இருக்கா, அதான் சொல்கிறல ஃப்ரெண்டு விளையாடுறதுக்கு ஆள் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ற இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன இல்லை என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்துறீங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அப்படியே டீயர்ஸாக இருக்கும் ஹைஸில். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. சரி அழாத எதுக்கு நீ பாலுற, இல்லை நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். சரி நீ பேசலை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் மிஸ் பண்ணியா அதுவும் நீக்கு என்ன எனக்கு கிஸ் பண்ணுவல்ல அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவங்கள பார்க்குறான். சரி வா வீட்டுக்குள்ளே. இல்லை நான் வரமாட்டேன். ஏன் நான் எனக்கு பிடிக்கல உங்கள் வீட்டுக்கு வரேன், நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ அவங்க பின்னாலே வரான். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த சந்து இருக்குள்ள அந்த சந்துக்குள்ளே அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. உனக்கு எவ்வளோ தைரியம்டா, உனக்கு எவ்வளோ தைரியம், அவன் வந்தானே அவன் கூட டான்ஸ் ஆடுறது அவன் கூட ப்ளே பண்ணுறது எல்லாமே அவன் கூட பண்ணிகிட்ருப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பிடித்து அப்படியே இப்படியே வாலில் லாக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேங்க. அவன் இல்லை அவன் கசின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன கசின் டேஷு அப்படிங்கிற மாதிரி நீ கத்துறீங்க. ஏன் கத்துற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். சரி எதுக்கு அவன் கூட பேசுகிறான், இனி அவன் கூட பேசுனா என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை 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 நான் அவன் கூட பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸையே பார்த்துட்ருக்கேங்க. அப்படியே பப்பி ஐஸோட உங்களையே பார்த்துட்ருக்கான். என்ன என்ன மிஸ் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி நீ கேட்குறீங்க. ஆமாம் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு கிஸ் அடிச்சுட்டு போதுமா நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு
ஏன் இன்னும் ஏன் கோச்சிட்டு இருக்க? நான் ஒன்று கோச்சிக்கிட்டலாம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருங்க. வீட்டுக்கு போயிட்டு அவன் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவனும் வந்து வீட்டுக்கு போயிட்டுறான். உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு 2 days கிட்ட போயிருக்கோம். அந்த 2 days அந்த பொண்ணு அவங்க வீட்டிலேயே தான் இருப்பாளா? தயாங்க அவளை வந்து பேசாமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான். இப்படியே ஒரு 2 days கிட்ட போகுது. அந்த 2 days ஜெய்ஷும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து இப்போ வந்து கிளம்புறான். இப்போ வந்து தயாங்கோட அம்மாவும் அப்பாவும், தயாங் இன்னைக்கு நைட் மட்டும் ஓகேவா, நீ எப்படியாவது வீட்டில் இருந்துட்டு நாங்கள் ஜெய்ஷிவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே அம்மா அப்படிங்கிற மாதிரி அவனு வந்து சொல்லிடுறான். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஒரு ஈவினிங் போலவே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு ஈவினிங் போல தான் நீங்களும் அவன் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு தயாங் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே உள்ளே போகிறீங்க. அவன் கவுச்சில் உட்காந்துட்ருக்கான். எங்கள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவனை சொல்லித்தான். ஓ இப்போ நைட்டு உங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். சரி ஓகே நான் இருக்கவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓ நீ கூட இருக்குவியா? இருக்குவேன், பட் என் பேரண்ட்ஸ்லாம் தூங்கின பிறகு வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்? ஏன்னா அவங்க விட மாட்டாங்கள்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து சொல்கிறான். நீங்களும் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. ஒரு 8:00 கிட்ட ஆகுது. உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே மெதுவாக வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு தயாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டுருங்க. தயாங்க வந்து அப்போவே அந்த டோர் ஓப்பனில் தான் வைன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க, அவன் கவுச்சில் தான் உட்காந்துட்ருக்கான். அவன் போயிட்டு ஏய் வந்துட்டு தயாங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை ஹக் பண்ண வரான். என்ன பண்ண? இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே நம்ம மூவி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. மூவியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மூவி போட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ரொமான்டிக்கான ஒரு மூவி தான் போயிட்டுருக்கு. நல்லா வந்து செம்மையாக தான் போயிட்டுருக்க மூவி. நடுவில் ஒரு ரொம்ப ரொமான்ஸான ஒரு சீன் வந்துட்டுருக்கு. அது வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே வந்து தெரியுது அவங்க என்ன பஞ்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெரியுது. அந்த மாதிரி ஒரு மூவி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயாங்க ஒரு மாதிரி இப்போ பேசணும் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அவனும் அவனுக்கு அதிகமாக அது எது தெரியல. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். அப்புறமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை அங்கே டிவியில் என்ன ஒருத்தர் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ரொமான்ஸ் பண்ணிச்சாங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா ஓ அப்படின்னா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லித்தான். ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எப்படி இங்கேயே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கேவா? அவங்க அங்கே பெட்டில் தானே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறோம். நீ இருக்குல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதை பிடிச்சி தெரிக்கிறீங்க. வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சரிவா பெட்டில் போய்ட்டு ட்ரிப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க. அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. இழுத்துட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ல. அவங்க அங்கே என்ன பண்ணாங்களோ அதை நீங்கள் என்கிட்ட பண்ணு அப்படிங்கிற மாதிரியே அவன் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து அவன் கையை நீங்கள் பிடிச்சிட்டு தான் இருப்பீங்க. அவனோட ஹேண்டை அவன் ஹேண்டை விடல. அப்படியே வந்து அவங்களை பிடிக்கிறான். நீ ஃபஸ்ட்டு நீ அவங்க படுத்துருந்தாங்களா அப்படி படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு பெட்டில் அப்படியே வந்து படுத்துருக்கீங்க. அவங்க கிட்டே வரான். கிட்டே வந்துட்டு உங்கள் மேலே வராமல் அப்படி பக்கத்துலேயே வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணான். அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். டேய் அங்கே அப்படியே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நீ கேட்குறீங்க. அப்புறம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் சொல்கிறீங்க இப்படிலாம் பண்ணும் அப்படின்னு சொன்னதும் அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணான். நீங்கள் அப்படியே இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோ டிப்பாக போயிட்டுருக்கேன் அந்த கிஸ்ஸு. அந்த கிஸ்ஸு முடிஞ்சதும் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ நீ என் நெக்கில் கிஸ் பண்ணும். ஆ அதான் என் நெக்கில் கிஸ் பண்ணுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னதும் அவனும் போயிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி முடித்ததும் அப்புறம் என்ன பண்ணும்? அப்புறம் என்னோடய டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணும். ஓ அப்படின்னு
அப்படின்னு சொன்னதும் நீங்கள் சொல்ல சொல்ல தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் வந்து அவனோட டிஷர்ட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண சொல்வீங்க. ஸோ அவனும் ரிமூவ் பண்ணிடுறான். உங்கள் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொல்கிறீங்க, அவனே தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி விடுறான். ரிமூவ் பண்ணிலாம் விட்டுட்டு அப்படியே பார்க்குறான் அவங்க செஸ்டில். இப்போது என் செஸ்ட்டை நீ கிஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிஸ் பண்ணான். செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிச்சிருக்கான் அப்பா செஸ்டில் மட்டும். இப்போது என்னையும் ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னஹா ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொன்னதும் அவனை ரிமூவ் பண்ணி போட்டுறான். இப்போது கிஸ் பண்ண அப்படின்னு சொன்னதும் அவனை கிஸ் பண்ணான். அவ்வளோ அழகாக அவனோட அப்படியே சாஃப்டான லிப்ஸை அவங்களோட செஸ்டில் செம்மையாக கிஸ் பண்ணான். நீங்கள் ஊன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மூட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அவனுக்கு அவ்வளோ தான் என்ன பண்ண வள்ளிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை 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 நீ பண்ணு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் அவனும் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டொமக் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நீ உன்னோட பேண்ட்டை ரிமூவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது என்ன ரிமூவ் பண்ணிட அப்படின்னு சொன்னதும் அவனும் அவனோட அப்படியே தனியோட நிற்கிறான். இப்போ வா அப்படின்னு சொன்னதும் அவனும் வரான். நீங்கள் உங்களோட இன்னர்ஸு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன் நீயோட படுத்துருக்கீங்க இப்போ என்ன பண்ணும் தெரியுமா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது வா அப்படின்னு சொன்னதும் நீ எலெக்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சென்டருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் அந்த மாதிரியே பண்ணுறான். நீங்கள் எதென்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே அவன் பண்ணுவான். அந்த மாதிரி வந்து பண்ணுறான். இப்போது அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த பெட்ஷீட் இருக்குல்ல அதை அப்படியே இறுக்கமாக பிடிக்கிறீங்க. அவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு இன்செர்ட் பண்ணுறான். அவனுக்கும் ஒன்றுமே புரியல அப்படியே இன்செர்ட் பண்ணிட்டு நீங்களே தான் வந்து அவனுக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ அவனும் பண்ணுறான். ஆ என்ன இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆ வலிக்கிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிமூவ் பண்ண வரான். நீங்கள் நோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ண அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவனும் அந்த மாதிரியே வந்து பண்ணிகிட்ருக்கான். ரெண்டு பேரும் செம்மையாக வந்து மூன் பண்ணுறாங்க. அவன் என்ன என்ன இது என்ன இப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம்மா அது அப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செம்மையாக மூன் பண்ணிட்டு சொல்கிறீங்க. அவன் நல்லா இருக்கும் என் இது வரைக்கும் நீயா என்கிட்ட அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து செம்மையாக மூச்சு வாங்கிட்டே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படியே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து கேட்குறீங்க. பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா நம்ம அடிக்கடி பண்ணுவோம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். நீங்களும் ஓகே ஓகேடா ஓகே ஓகே தயோங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படி இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க. அந்த நைட் அப்படியே தான் அவங்களுக்கும் தயோங்கும் வந்து போயிருக்கும். அவனுக்கு எதுவுமே தெரியலான்னு நீங்கள் சொல்லி கொடுத்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி இப்படியே ஒரு 2 மந்த் கிட்ட போகுது. அவன் அடிக்கடி நீங்கள் ரெண்டு பேருமே ரொமான்ஸ்லாம் பண்ணுவீங்க யாருக்கும் தெரியாமல். பட் ரொம்ப டீப்பாலாம் போகாது. அப்படியே ஜம் ஜாலியாக அப்படி தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. அவனுக்கும் அவன் ரொம்பவே இன்னசென்ட்டாக தான் இருப்பான். இப்போ கூட நீங்கள் தான் எல்லாமே அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பீங்க. இப்படியே ஒரு 2 மந்த்தும் க்ராஸ் ஆகுது. உங்களுக்கு பீரியட்ஸே வந்து வரல. சரி நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வந்து நோட் பண்ணிச்சாங்க. ஏ ஒயன் என்னடியாச்சு என்னாச்சும் ப்ராப்ளமா என்ன எதுக்கு 2 மந்த்தாக நீ வந்து பீரியடே ஆகலை அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் வந்து கேட்குறாங்க உங்கள் அம்மா உங்ககிட்ட. நீங்கள் இல்லையம்மா நான் வந்து பீரியட்ஸ்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி சமாளிக்கிறீங்க. சரி நான் உங்களை வந்து விட்டுறாங்க உங்களுக்கும் டவுட்டாகவே இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிட்டு இருக்குல்ல ஸோ செக் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு எப்படியே வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா பாசிட்டிவ். அவ்வளோ தான் உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. தலையில் இடியே விழுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்ன இது அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து கதறிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறது என் தவிர்ப்பு பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மட்டும் திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கீங்க. சரி ஓகே இது
தாயை அவங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்து பதட்டமாக வெளியே வரீங்க. செம்மையாக உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. வெளியே வந்தா தாயா அங்கே யோங்டன் கூட விளையாண்டுட்டு இருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட போகிறீங்க, அவனை அந்த சந்துக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு. தயம் இங்கே பார், ஆ சொல்லு, கிஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம், கிஸ் பண்ண போகிறாங்க. நானே பதட்டத்தில் இருக்கேன், நீ என்னடா இதை பற்றி பேசிட்டுருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுவா ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், என்னாச்சு சொல்லுங்க, எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாது பயப்படாத, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்ன என்ன ஓயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுட்டு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். என்னது புரியல, அதுவா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதுக்கு அம்மா யார் தெரியுமா? நீ தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஏன்னா அது ஓ வயிற்றில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் நல்லா பேசு, அதுக்கு அப்பா யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. யார், டேய் நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்னது பாப்பாவா, அதுக்கு நான் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி நீ கேட்குறான். ஆமாம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது நான் அப்பா ஆகிட்டேனா, நான் ஆல்ரெடி அப்பா ஆகிட்டனே, யோங்டன் யோங்டன் என்னோடய பையன்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். டேய் அது கிடையாது, இது வேறு, புரியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதாவது நம்ம இன்றைக்கி பண்ணோம்ல? ஆமாம், அது பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டே அதுக்கு தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையில் போட்டு, டே இங்கே பாரு, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுக்கு அம்மா தான் அப்பா நீ, புரியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்படியா, சரி ஓகே, எனக்கு இப்போ பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, இவனுக்கு இப்போ சோறு தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கொட்டுறீங்க. ஆமாம் லிப்பிதா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன பண்ணுறதுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வந்து அவன்கிட்ட கேட்டதும் அவனுக்கு உங்கள்கிட்ட கேட்குறான். சரி ஓகே, வேறு வழியே கிடையாது, ஏமாட்ட சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எங்கே யார மாட்டேன், நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கும், எனக்கு தான் பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான். எனக்கு தெரியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் அம்மா கிட்ட அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போகிறீங்க. ஏய் வா பார்த்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க. உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் ஆண்டி எனக்கு பசிக்குது, எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். டே என்னத்தை பற்றி பேச வந்து என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனையே வந்து பார்க்குறீங்க, முறைக்கிறீங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அதுவாம்மா அது ஒன்றும் இல்லை, வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. இப்போது தயாங்கை தேடிக்கிட்டு தயாங்கோட அம்மாவும் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க. உங்கள் வீட்டுக்கு வந்ததும் சரி ஓகே இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி ஆண்டி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போய்ட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மாவையும் தயாங்க அம்மாவையும் வந்து கவுட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கேட்குறாங்க. ஓகே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு பசிக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். டேய் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டுருங்க நீங்கள். அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். அது அது அவங்கக்கிட்ட ரெண்டு பேர்ட்டையும் ஒன்று சொல்லும், சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம ஷாக்கு, தயாங்க அம்மா கேஷுவலாக தான் உட்காந்துருக்காங்க. என்ன ஓயன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யார் உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ உங்கள் அம்மாட்டே என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஏந்து அடிக்கலான்னு வராங்க. நீங்கள் அம்மா 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 என்னம்மா பண்ணிட்டு உட்கார உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உட்கார வச்சுட்டு, இங்கே பாருங்கள் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் தான் அந்த குழந்தைக்கு அம்மா, ஒயன் எரும மாடை என்னடி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கத்துறாங்க. இருமா இருமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் அம்மா காம் பண்ணுறீங்க. தயங்கம்மா அப்படியே நான் நார்மலாக தான் இருக்காங்க, ஜாலியாக உட்காந்துருக்காங்க. இப்போது நீங்கள் என் பேபியோட அப்பா வந்து தயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி தலையை கீழே குனிச்சிக்கிறீங்க.
தயங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. அவ்வளோதான், ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும். உங்கள் மம்மியும் அவங்க அம்மாவும் அப்படியே வந்து திரும்பி அப்படியே பார்த்துக்கிறாங்க ஃபேஸ் டு ஃபேஸு. ரெண்டு பேருக்கும் செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வந்து அட்ட ஷாக்கில் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அலறிங்க. அவங்களுக்கு செம்மையாக அழுகியாக வருது. தயாங்க எதுக்கு அழுகிறா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கேட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே வந்து செம்மையாக, உங்களுக்கு செம்மையாக டீயர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, செம்மையாக அழுகிறீங்க. ரெண்டு பேரும் உங்கள் மம்மியா அவங்க மம்மியா உட்காந்து பேசுகிறாங்க. சரி ஓகே, ஏதோ தப்பு நடந்துச்சு புரியுது. சரி ஓகே, மேரேஜ் பண்ணி வச்சிடலான்ற அளவுக்கு கொஞ்சம் பேசி காமாகி பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஆனால் டீயர்ஸ் கண்ட்ரோலே ஆக மாட்டேது, அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ தயங்கம்மா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இந்த சைடு வந்து தயங்க உட்காந்துருக்கான். சரி ஓயன் அல்லாத அல்லாத ஏதோ நடந்துருச்சு. உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அவன்கிட்ட. இவன் இருக்கானே, பூனை பால் குடிக்கணும் தான் கேள்விப்பட்டிருக்கான். இந்த பூனை வீரை குடிச்சிருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பாட்டு அடிக்கிறாங்க. மம்மி எதுக்கு அடிக்கிறா, அம்மா எதுக்குமா அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீ பண்ண வேலைக்கு கொண்டு போட்டிருக்கணும், பிள்ளைய பற்றி அளவு வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீயர்ஸ்லாம் வெயிட் பண்ணி விட்டு சரிம்மா சரிம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அவங்கவுங்க டேடிக்கிட்ட பேசலாம், அதாவது தயங்க அப்பா அதை உங்கள் அப்பாட்ட அவங்கவுங்க ஒய்ஃப் போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்படியே உங்களுக்கு டேஸு போகுது. ஃபைனலி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லி சம்மதம் வாங்கிட்டாங்க. இப்போது ரெண்டு பேருக்கும் மேரேஜும் நடக்குது. ஏ அன்றைக்கி சொன்னால வந்து குட்டி பாப்பா கிஸ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அவங்க பெல்லியே தெரிது. நீ கிஸ் பண்ணி ஒன்று கல்யாணம் பண்ணல, குழந்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டுருக்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க பேசுகிறீங்க அவன்கிட்ட. அவன் கூட இப்போ பேசோட நிற்கிறான். ஓகே டானா, இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும். ஸோ ஓகேடா, ஓகே பாய்.